ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரன் ஜிகே சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசியல் நிர்ணய சபை வந்து தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்த குழு வந்து கேபினட் தூதுக்குழு. இந்த கேபினட் தூதுக்குழு வந்து எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா 23 மார்ச் 1946. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கேபினட் தூதுக்குழுல வந்து என்ன தெரியுமாங்க, எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 பேர். அதில் ஒரு ஆள் வந்து தலைவராகவும் மற்றவங்க வந்து 2 உறுப்பினரும் இருந்தாங்க அவங்களுக்கு கீழே. தலைவருடைய நேம் வந்து சார் பெத்தில் லாரன்ஸ். அந்த 2 உறுப்பினர் வந்து சார் ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம்லையும் குரூப் 2 எக்ஸாம்லையும் ப்ரிலிம்ஸில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. கேபினட் தூதுக்குழு வந்து எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்க, எந்த டேட்டில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அரசியல் நிர்ணய சபைக்கான மாகாண தேர்தலில் வந்து உறுப்பினர்களை வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு பார்த்தோன்னா 10 லட்சம் பேருக்கு 1 உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அந்த ரேஷியோவில் வந்து என்ன தெரியுமாங்க, நிர்ணய சபையினுள்ள மாகாண தேர்தல் உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 389 பேர். அதில் வந்து சுதேச அரசு மட்டுமே 93 பேர் இருந்திருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுதேச அரசு எத்தனை இருந்தாங்க அப்படின்னு மட்டும் செப்பரேட்டாக கேட்பாங்க அரசியல் நிர்ணய சபை உருவாகும் போது 93 பேர். இப்போனா டோட்டலாக வந்து எவ்வளோ பேருன்னு கேட்டாங்கன்னா 389 பேர். நேருவின் இடைக்கால அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2 செப்டம்பர் 1946. இதில் வந்து டேட்டோடு நம்ம வந்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து மந்த்தும் இயரும் கேட்குறது கிடையாது, டேட்டோடு தான் கேட்குறாங்க. அதனால் டேட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா மெமரிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946. செப்டம்பர் மாதத்தில் வந்து என்ன தெரியுமாங்க, நேருடைய இடைக்கால அரசு தோற்றுவிக்கப்பட்டது. இதில் வந்து முதல் கூட்டம் வந்து டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க 9ஆம் தேதி 1946. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்ன தெரியுமாங்க, மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை. இதில் வந்து என்ன தெரியுமா, முதல் கூட்டத்தில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா 299 பேர் இருந்தாங்க. இதில் வந்து சுதேச மாநிலத்திலேருந்து 70 பேர் வந்திருந்தாங்க. இந்த 299 பேரில் 70 பேர் வந்து சுதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. முதல் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 90 பேர், அவங்க மட்டும் கலந்துக்கல. முதல் கூட்டத்தில் அரசியல் நிர்ணய சபையால் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா சச்சினாந்த சிங்கா. எப்போன்னு பார்த்தோம்னா 9 டிசம்பர் 1946. ஓகேவாங்க, இப்போ வந்து 1946 தான் எல்லாமே ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அதனுடைய ஸ்டார்டிங் நிர்ணய சபையோடைய ஸ்டார்டிங் வந்து 1946 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியான. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா ஒரு 2 நாள் கழித்து, அதுக்கு அடுத்து 2 நாள் 11/12/1946 வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் HC முகர்ஜி. தலைவர்னு ஒரு ஆள் இருந்தாங்க, அதே மாதிரி துணைத் தலைவர் இருந்தாங்க HC முகர்ஜி. அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக தேர்வு செய்யப்பட்டவர் PN ராவ், அதான் பெனிக்கல் நர்சிங் ராவ். இது எதுக்கு தெரியுமாங்க, நிர்ணய சபையை வந்து என்ன தெரியுமாங்க, ஒரு அரசியல் அமைப்பு மாதிரியேன்னு கொண்டு போகிறதுக்காக ஒரு ஆலோசனை, இதுக்காக PN ராவ் வந்து தேர்ந்தெடுத்தாங்க சட்ட ஆலோசகராக.
அரசியல் நிர்ணய சபையின் நோக்கங்கள் பற்றி தீர்மானத்தை வெளியிட்டவர் ஜவஹர்லால் நேரு. அந்த நோக்கங்கள் தான் பின்னாடி வந்து என்ன செய்வாங்க, நிர்ணய சபையா மாறியிருக்கும். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள், இது வந்து டைரக்டாவே கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின். நேருடைய குறிக்கோள் தீர்மானம் எப்ப வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருந்திருக்காங்க. 13/12/1946. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இதுவும் கேட்டிருக்கிறாங்க. 22 ஜனவரி 1947. இவர் வந்து என்ன தெரியுமாங்க, நிரந்தர தலைவர் வந்த பிறகு மறுநாள் வந்து நேருவுடைய குறிக்கோள் தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து என்ன தெரியுமாங்க, ஏற்றுக்கொண்டப்பட்டது வந்து 22 ஜனவரி 1947. இந்தியாவில் இங்கிலாந்து பிரதமர் அட்லியின் அறிக்கை வந்து வெளியிடப்பட்ட நாள் வந்து 20 பிப்ரவரி 1947. இந்த அட்லியுடைய அறிக்கை எத்தனாம் தேதி அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசி எக்ஸாமில், வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் இதை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. 20/2/1947. மவுண்ட்பேட்டன் திட்டம் 3 ஜூன் 1947. இந்திய விடுதலை சட்டம் இங்கிலாந்தில் நிறைவேற்றப்பட்ட நாள், இது வந்து கம்பல்சரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா, இந்த டேட் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கிற மாதிரியே எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். 1947 நம்மளுக்கு தெரியும், ஆகஸ்ட் 15 வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இங்கிலாந்தில் வந்து என்ன தெரியுமாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடியேன்னு கொடுத்துருப்பாங்க டேட்டு, நிறைவேற்றுறதுக்கான ஒரு நாள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்திய விடுதலை சட்டம் இங்கிலாந்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் 18/7/1947. தேசிய கொடி அங்கீகரிக்கப்பட்ட நாள், அவங்க வந்து இங்கிலாந்தில் வந்து பெர்மிஷன் கொடுத்த உடனே என்ன தெரியுமாங்க, ஒரு 4 நாள் கழித்து நம்ம தேசிய கொடிக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. 22/7/1947. பாகிஸ்தான் விடுதலை நாள் 14/8/1947. இந்திய விடுதலை பெற்ற நாள் 15/8/1947. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு, பாகிஸ்தானுக்கு வந்து 14, நம்மளுக்கு வந்து 15, அது வந்து எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிர்ணய சபையோடைய பார்ட் 1 வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வந்து கண்டினியூஸாக போட்டு நிர்ணய சபையோடைய கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷனுடைய சைலண்ட் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் முகவுரை, அதுக்கடுத்து நம்ம வந்து ஆர்டிக்கிள்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.